நஸ்ருங்கிற சூரா, இதாஜா நஸ்ருல்லா நஸ்ருல்லாஹின் வருதுல்ல, அதனால் இதாஜா, இதை வந்து வழக்கத்தில் வந்து இதாஜா சூரான்னு சொல்லுவாங்க, சொல்லிட்டு போனால் தப்பு கிடையாது, நஸ்ரு சூரான்னு சொல்லுவாங்க. அப்போ நஸ்ரு எங்கிற சூரா, நஸ்ருங்கிற பேரில் அந்த சூரா இருக்குது. அதில் வந்து என்ன இருக்குது, பிஸ்மில்லா இருக்குது, பிஸ்மில்லாஹி ரஹ்மானிர் ரஹீம் இருக்கிறது, அது எல்லா பிஸ்மில்லாவுக்கும் ஒரே மாதிரியாக உள்ளது தான். அடுத்ததுக்கு மட்டும் பார்க்கலாம், என்ன பார்க்கணுன்னு கேட்டால் அலிஃப் இருக்குது, அலிஃபு கீழே கூட்டுருக்கு ஈனா, அப்புறம் தால் இருக்கிறது, புள்ளி வச்ச தால், மேலே கூட்டுருக்கு தா, அதுக்கு பின்னாடி ஒரு அலிஃபு வேறு போட்டிருக்காங்க, இதா நீட்டிடணும், ஈனா தாவண்ணா இதா. அதுக்கப்புறம் ஜீம் இருக்குது, அந்த ஜீம்புக்கு மேலே கூட்டுருக்கு ஜானா, அதில் என்ன இருக்காங்க, அந்த மத்து, மத்து ரெண்டு வகையாக போடுவாங்க, இப்படியும் போடுவாங்க, அது மத்து போடுவாங்க, ஜான்னு இப்படி மத்து போட்டிருக்காங்க, இந்த மத்து போட்டால் கூடுதல் நேரம் நீட்டணும், ஜாவண்ணா ஜா ஜா அப்படி நீட்டணும். அப்போ இதா ஜா அப்படி இருந்தால் அப்புறம் ஹம்சா இருக்குது மேலே கூட ஆனா, இதா ஜா அப்படி படிக்கணும். அப்புறம் நூன் இருக்குது மேலே, அடுத்த கூடு அடுத்த சொல்லில் நூன் இருக்குது, அதுக்கு மேலே கூடிருக்கு நானா. அப்புறம் சாது இருக்குது, அந்த சாதுக்கு சுக்குன் இருக்குது, இசன்னா நானா இசன்னா நஸ். அப்புறம் ரே இருக்குது, அந்த ரேக்கு வந்து ஊனா போட்டிருக்கு, உகரம் ரூனா நசுரு, இதா ஜா நசுரு. இந்த நசுருன்னு சொல்லிட்டோம்ல, அடுத்து பார்த்தீங்கன்னா இல்லில் ஆரம்பிக்குது, அடுத்து என்ன இருக்குது, அலிஃபுக்கு ஒன்றும் இல்லை, லாமு தான் இருக்குது, அந்த லாமில் வந்து ரெட்டை குறியீடு போட்டிருக்காங்க, அழுத்த குறியீடு போட்டிருக்காங்க, அப்போ இல்லு இல்லும் லாவும் இருக்குது, அந்த லாவை நீட்டி வேற விட்டுருக்காங்க, அப்போ இல்லைன்னா லாவண்ணா. அப்போ நசுருவை கொண்டு போய் இதோட கோர்த்து படிக்கணும், ஏன்னா இல்லில் ஆரம்பிக்கக்கூடாதுல்ல, நசுருல்லா, நசுருன்னு ரூ இருக்குது, அடுத்த சுரு இல்லுன்னு ஆரம்பிக்குது, இல்லில் ஆரம்பிக்க முடியாது, அப்போ என்ன செய்யணும், நசுருல்லா, அப்புறம் ஹாங்கிற எழுத்திருக்கு கீழே கூட்டிருக்கு ஹி நசுருல்லாஹி. அப்போ இதா ஜா நசுருல்லாஹி. அப்புறம் வாவு இருக்குது, வாவுக்கு மேலே கூட்டு வானா, அப்புறம் லாமு இருக்குது, அந்த லாமுக்கு என்ன போட்டிருக்கு, சுக்குன் போட்டிருக்கு, இல் வல், அப்புறம் ஃபாங்கிற எழுத்து இருக்குது மேலே கோடு, ஃபா வல் ஃப, அப்புறம் தாங்கிற எழுத்து இருக்குது, அதுக்கு இத்து சுக்குன் இருக்குது, வல் ஃபத், அப்புறம் வந்து ஹோ இருக்குது, ஹே இருக்குது, அதுக்கு உகரம் இருக்குது, வல் ஃபத் ஹோ, வல் வா இல் ஃபா இத் ஹோ வல் ஃபத் ஹோ அப்படின்னு இருக்குது. அப்போ மொத்தமாக படித்தோம்னா இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹு. இதை வந்து நம்ம நிப்பாட்டுறதாக இருந்தால் இதை வந்து என்ன செய்யணும்னா, அந்த ஹூங்கிற இகில் நிப்பாட்டணும், ஃபத்துன்னு இத்தலையும் ஒரு சுக்குன் இருக்கிறது, இந்த ஹூ என்பது இகுன்னு தான் நிப்பாட்டணும், வல் ஃபத் வல் ஃபத்ஹன்னு என்ன செய்யணும், ஃபத்ஹன்னு படிக்கணும், அதுவும் இகில் சுக்குனில் தான் படிக்கணும். அதுக்கப்புறம் வாவு இருக்குது, மேலே கோட்டிருக்கு வானா, அப்புறம் ரா இருக்குது, மேலே கோட்டிருக்கு ராணா வர, வானா ராணா வர, அதுக்கப்புறம் ஒரு அலிஃபு இருக்குது, அதுக்கு மேலே கோட்டிருக்கு வர அ, வானா ராணா ஆனா வர அ, அதுக்கப்புறம் யா இருக்குது, அந்த யாவுக்கு சுக்குன் இருக்குது, வர ஐ வ ர ஐ, ரெண்டும் சேர்ந்து ஐ வர ஐ, அதுக்கப்புறம் தாங்கிற எழுத்து இருக்குது, அதுக்கு மேலே கூடு இருக்குது, வர ஐத்த வ ர ஐத்த வ ர ஐத்த வர ஐத்த. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு கேட்டால் லாம் இருக்குது, அலிஃப் இருக்குது, ஒன்று கண்டுக்கிற வேணாம், லாம் இருக்குது, அதில் ஒன்று போட்டில் விட்டுற வேண்டியதுதான். அப்புறம் நூன் தான் இருக்குது, அந்த நூனில் என்ன இருக்குது, அகரக்குறியீடும் இருக்குது, நாங்கிறதும் இருக்குது, ஷத்தும் இருக்கிறது, இன்னன்னா நாவண்ணாவாக இருக்குது, அந்த நாவை நீட்டி வர விட்டுருக்குறாங்க. அப்போ அதில் என்ன இருக்குது, இன்னண்ணா நாவண்ணா இன்னான் இருக்குது, இன்னண்ணாவில் ஆரம்பிக்க முடியுமா, முடியாது. அப்போ நம்ம அடுத்து முந்தின நிலத்தோடு தான் கோர்க்கணும், ஒர ஐ தன்னா ஒர ஐ தன் இருக்குல்ல, அந்த தாவை கொண்டாந்து இதில் செய்யணும், ஒர மொத்தமாக சேர்க்க முடிஞ்சால் சேருங்க, இல்லாட்டி அதை இன்னை மட்டும் கட் பண்ணி அங்கிட்டு விட்ருங்க, ஒர ஐ தன் அந்த இன்னை அங்கிட்டு சேர்த்துருங்க, ஒர ஐ தன் நாச, மொத்தமாக சேர்த்து ஒர ஐ தன் நாச அப்படி சொல்லிக்கிறலாம். அதுக்கப்புறம் வந்து யானா யா இருக்குது, யாவுக்கு மேலே கூட்டிருக்கு யானா, தால் இருக்கிறது,
அதில் சுக்கூன் இருக்கிறது. இத் எத் யானா இத்தண்ணா எத். அப்புறம் ஹாங்கிற எழுத்து இருக்குது, அதுக்கு உகர குறியீடு எத் ஹு. அப்புறம் லாம் இருக்குது, உகர குறியீடு லூனா எது ஹுலு. அந்த லூனாவை வந்து பக்கத்தில் வாவை போட்டு சுக்கூனை போட்டு லூவனை ஆக்கி விட்டாங்க. எது ஹுலு லூனாவும் வாவனாவும் சேர்ந்தால் வாவும் சேர்ந்தால் லூ எது ஹுலு. அப்புறம் நூன் இருக்கிறது, நூனுக்கு அகர குறியீடு போட்டிருக்குண்ணே எதுகு லூன எதுகு லூன. அதுக்கப்புறம் ஃபாங்கர் எழுத்து இருக்குது, அந்த ஃபாங்கர் எழுத்துக்கு வந்து கீழே கோடு இருக்குது ஃபி. அதுக்கப்புறம் வந்து ஏ இருக்குது, அந்த ஏக்கு சுக்குன்னு போட்டிருக்காங்க, நீட்டிடணும் ஃபீ. அந்த ஃபீ மட்டும் இருந்தால் ஃபீன்னு படிப்போம், ஏ சேர்த்துட்டோம்னா ஃபீ என்ன ஃபீ. அதுக்கப்புறம் தால் இருக்குது, தாலுக்கு கீழே கூட்டு இருக்குது தி. அந்த தீயை வந்து ஏயை சேர்த்து தீ எண்ணெய் வாங்கி விட்டாங்க. ஏ இருக்குது, ஏயில் சுக்குன் இருக்குது, இந்த தாலும் ஏயும் சேர்ந்து தீ. அந்த ஏ இல்லாட்டி தி, அந்த ஏ ஏ சுக்குன் வச்சு ஏ இருந்தால் தீ ஃபீ தீ ஃபீ தீ. அப்புறம் நூன் இருக்குது, அதுக்கு கீழே கூட இருக்கு நீ ஃபீ தீ நி ஃபீ தீ நி. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா இந்த அலிஃபு இருக்குது, லாம் முதல் லாமை விட்டுருங்க, ரெண்டாவது லாமில் செத்து போட்டிருக்காங்க, இல்லைன்னா போட்டிருக்காங்க, லா வேறு நீட்டி விட்டுருக்காங்க, இல்லான் இருக்கு அதில், இல்லாண்டு ஆரம்பிக்க முடியுமா, இல்லில் ஆரம்பிக்க முடியாது. அப்போ முந்தின சொல்லோட கொண்டையும் நினச்சி ஆகணும். அப்போ தீன் இல்லா தீனின்னு அங்கே இருந்துச்சுல, அந்த தீனியை கொண்டு வந்து இந்த இல்லைன்னாவோட கோர்த்து ஃபி தீன் இல்லா. அப்புறம் ஹாங்கர் எழுத்து இருக்குது, அது கீழ்கோடு இருக்குது ஹி. அப்போ தீனில்லாஹி. அப்போ மொத்தமாக படித்தோம்னா வர ஐ தன்னாச வர ஐ தன்னாச யத்ஹுலூன ஃபீ தீனில்லாஹி. அப்புறம் அலிஃப் இருக்குது மேலே கூட ஆனா. அப்புறம் ஃபாங்கர் எழுத்து இருக்குது, சுக்குன் இஃப் அண்ணா அஃப். வாவ் இருக்குது மேலே கூட அஃப்வ, அதில் ஒரு அலிஃப் இருக்குது அஃப்வா. அப்புறம் ஜீம் இருக்குது, அதில் ஒரு கோடு இருந்தால் ஜான்னு சொல்லுவோம், ரெண்டு கோடு இருந்தால் ஜன் அஃப்வா ஜன் தீனில்லாஹி அஃப்வா ஜன். இந்த ஜன்கிற இடத்துல மட்டும் இது புதுசாக நம்ம ஏற்கனவே சொல்லாமல் விட்ட ஒரு சட்டம் இருக்குது. இதில் இந்த சுக்கூனில் நிப்பாட்டணுன்னு சொன்னோம்ல, ஒரு சொல் ஒரு 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 ஆயத்தை வந்து சொல்ல வந்து அதோட மூச்சு விட்டோம் என்று சொன்னால் எப்படி படிக்கணும்னு படித்தோம், அது குல்லாவது ரப்பின் நாசி என்றால் நாஸ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன அப்படி இருந்தால் ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மான் இர் ரஹீமின் இருந்தால் அர் ரஹ்மான் இர் ரஹீம், எல்லாம் இம்மு இல்லு இப்படி படிச்சுட்ருக்குறோம். இப்போ வந்து என்ன இருக்குன்னா அஃப்வா ஜன் இருக்குல்ல, இந்த ஜன் என்று இருக்கும் பொழுது அகரம் அகரம் வருதுல்ல, அப்போ அந்த அதாவது ஜன் ஜுன் ஜின் இப்படி வச்சுக்கிறோங்க. ஜன் என்று இருந்தால் அதை வந்து ஜாண்டு நீட்டணும், இஜில் விட்டக்கூடாது. ஜுன் என்று இருந்தால் இப்போ அஃப்வா ஜுன் அப்படி இருக்குன்னு வைங்க அஃப்வாஜ், அஃப்வா ஜின் என்று இருக்குன்னு வைங்க அப்போ அஃப்வாஜின் படிக்கணும். அந்த அகரம் வருதுல்ல, அகரத்தில் ரெண்டு கோடு இருக்கும்ல, அகர ஆனா குறி டபுளாக வருதுல்ல, அந்த மாதிரி ஜபர் ரெண்டு இருந்துச்சின்னு சொன்னால் அது ஜன் என்று படிக்கணும். அதை ஜன் என்று படிக்கிறது வந்து சேர்த்து படித்தா ஜன் என்று படிச்சிடணும், அதோட நிப்பாட்டிட்டீங்கன்னு சொன்னால் இதை மட்டும் ஜாண்டு படி. அப்போ இதில் அஃப்வா ஜுன் என்று இருந்தால் அதுக்கு அழிவு போட மாட்டாங்க. இந்த அஃப்வா ஜன் கடைசியில் ஜீம் இருக்கு பாருங்க, அந்த ஜீமை நீட்டி விட்ருக்காங்களா அழிஃபு. இந்த அழிஃபு எப்போ போடுவாங்கன்னு கேட்டால் ரெண்டு அகர குறியீடு இருந்தால் தான் போடுவாங்க, ரெண்டு இகர குறியீடு இருந்துச்சுன்னா அழிவு ஜின் என்பதற்கு அழிவு போட மாட்டாங்க, ஜுன் என்பதற்கு அழிவு போட மாட்டாங்க. அதையெல்லாம் சுக்கூனில் முடிச்சுருவோம். அஃப்வா ஜுன் என்று இருந்தால் அதை நிப்பாட்டுனா அஃப்வாஜ், அஃப்வா ஜின் என்று இருக்குன்னு வைங்க அதை நிப்பாட்டினா அஃப்வாஜ், அஃப்வா ஜன் என்று இருந்தால் அதை நீட்டி தான் நிப்பாட்டணும். அஃப்வா சேர்த்து வாசித்தா அஃப்வா ஜன் வாசிட்டு போங்க,
அதோட மூச்சை விட்டிங்கன்னா அஃவாஜின் இஜ்ஜன்னாவில் நிப்பாட்டக்கூடாது. அஃவாஜா இன்னும் ரெண்டு மூணு உதாரணம் நான் வாயினால் சில உதாரணம் சொல்கிறேன் புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி. இப்போ நசீருன், நசீருன் எப்படி இந்த எப்படி நிப்பாட்டுறேன்னு நசீர், நசீரின் அதே நசீர், நசீரன் இது நசீர் நிப்பாட்டக்கூடாது. நசீரா அதை ரன் வந்துச்சுன்னு சொன்னால் அதை சுக்கூனில் நிப்பாட்டாமல் நெடிலாக நிப்பாட்டணும், அந்த எழுத்தை நீட்டி விட்டு என்ன செய்யணும் நிப்பாட்டணும். அதே மாதிரி ரஹீமுன், ரஹீமுன் என்று இருக்கிறது, அதை நிப்பாட்ட சொன்னால் எப்படி நிப்பாட்டணும், ரஹீம், ரஹீமின் என்று இருக்கிறது, அதை நிப்பாட்ட சொன்னால் ரஹீம் தான். ரஹீம் மண் என்று இருந்தால் அதை அதோடு அந்த ஆயத்தை அந்த மூச்சு விட்டு நிப்பாட்ட போகிறீங்கன்னு சொன்னால் ரஹீம் மண் என்பதை ரஹீம் என்று சுக்குனில் நிப்பாட்டக்கூடாது. இது வரைக்கும் சுக்குனில் நிப்பாட்டுங்க சுக்குனில் நிப்பாட்டுங்க நான் சொன்னேன்ல, அதில் இருந்து இதுக்கு மட்டும் விதிவிலக்கு. எதுக்கு மட்டும், ரன் மண் பண் தன் இப்படி வந்து அகரத்தில் ரெட்டக்குறின் வந்தால் ரன் என்றால் ரா, ஜன் என்றால் ஜா, ஃபன் என்றால் ஃபா. அதே மாதிரி தான் இப்போ அஃவா ஜன் இருக்குல்ல, இதை வந்து அஃவாஜின் இஜில் நிப்பாட்டக்கூடாது, சுக்கூனில் நிப்பாட்டணும் என்பது இந்த ஒன்றுக்கு மட்டும் பொருந்தாது. எந்த ஒன்றுக்கு, மேலே ரெண்டு குறியீடு இருக்குல்ல அகரக்குறியீடு ரெண்டு இருந்தால் அதை வந்து நிப்பாட்டும் போது அஃவாஜா. அது நம்ம அரபி தெரியாதவங்க வந்து கிராமர் தெரியாதவங்களாக இருந்தாங்கன்னா தடுமாறிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அந்த அலிஃபை சேர்த்து சேர்த்து எழுதியிருப்பாங்க சும்மா. எதுக்காக வேண்டி, நீ நிப்பாட்டும் போது கூட அலிஃபில் நீட்டி விடு, நீ அதோட மூச்சு விடாமல் படிச்சிங்கன்னா அஃவாஜன் சேர்த்து படிச்சுட்டு போ, அதோடு நிறுத்திட்டேன்னு சொன்னால் அஃவாஜ் என்று நிப்பாட்டாமல் எப்படி நிப்பாட்டு, அஃவாஜா. அதுக்கு தான் அந்த அலிஃபை போட்டு எழுதுகிறாங்க. சரியா, சரி. ஃபீதீன் இல்லாகி அஃவாஜன், அஃவாஜா நிப்பாட்டினா அஃவாஜா, இந்த ஒரு சொல்லு மட்டும், அதாவது இந்த ஒரு குறியீடு மட்டும், அன்பன் தன்கிற குறியீடு மட்டும் அலிஃபை கொண்டு தான் நிப்பாட்ட வேண்டும், பாக்கி எல்லா எழுத்துக்களையும் சுக்கூனில் நிப்பாட்ட வேண்டும். அன்பன் தன் என்று வரக்கூடிய சொல்ல மட்டும் ஆ பா தா என்று நிப்பாட்ட வேண்டும், நிப்பாட்டினா இதை வழங்கி வச்சுக்கிறணும். அதுக்கப்புறம் வந்து ஃபாங்கிற எழுத்து இருக்குது மேலே கூட ஃபானா, அப்புறம் சீன்கிற எழுத்து இருக்குது மேலே கூட சானா ஃபச, அதுக்கப்புறம் பாங்கிற எழுத்து இருக்குது அந்த பாவுக்கு என்ன இருக்குது கீழே கூட இருக்குது ஃபச பி, அந்த பாவில் அழுத்த குறியீடு இருக்குது இப்பண்ணா பீனா இருக்குது ஃபசப்பி என்று இருக்கிறது. அதுக்கப்புறம் ஹாங்கிற எழுத்து இருக்குது அந்த ஹாவுக்கு சுக்குன் இருக்கிறது இஹ இருக்குது ஃபசப்பி ஃப ச இப் பி இஹ் ஃபசப்பி அப்படி சொல்லணும் ஃபசப்பி. அதுக்கப்புறம் பாங்கிற எழுத்து இருக்குது அந்த பாவுக்கு என்ன இருக்குது கீழே கூட இருக்குது பி, அதுக்கப்புறம் ஹாங்கிற எழுத்து இருக்குது அதுக்கு மேலே கூட இருக்குது ஹா பி ஹா, அதுக்கப்புறம் மீம் இருக்குது அதில் சுக்குன் இருக்குது இம் இருக்குது பிஹம், அதுக்கப்புறம் தால் இருக்குது அது கீழே கூட இருக்குது பிஹம் தி ஃபசப்பிஹ பிஹம் தி, அதுக்கப்புறம் ரா இருக்குது ராவுக்கு மேலே கூட ராணா, அதுக்கப்புறம் பா இருக்குது அது கீழே கூட பீனா, அந்த பாவில் அழுத்துற குறியீடு கொடுத்துருக்குறாங்க அதனால் இப்பண்ணா பீனா ரப்பி ரபின்னு சொல்லாமல் ரப்பி, அப்புறம் காஃப் இருக்குது மேலே கூட இருக்க ரப்பிக்க ரபிக்கன்னு சொல்லாமல் ரப்பிக்க, அதுக்கப்புறம் வாவு இருக்குது மேலே கூட வானா, அலிஃபுக்கு ஒன்றும் போடலை விட்டுருங்க, சீன் இருக்கிறது அதில் சுக்குன் இருக்குது இஸ் அன் அவஸ் வானா இஸ் அன் அவஸ், அதுக்கப்புறம் வந்து ஆனால் வாவுக்கு அப்புறம் அலிஃபு வந்தால் வாண்டு தான் நீட்டுவோம் அது உங்களுக்கு டவுட் வரும், வாவுக்கு அப்புறம் அலிஃபு வந்தால் வாண்டு தானே வரணுண்டு அதுக்கு அப்படி தான் வரணும், அதுக்கப்புறம் சுக்குன்னு வந்துருச்சின்னு சொன்னால் அப்போ அந்த அலிஃபை வாசிக்கக்கூடாது வஸ்ன்னு படிச்சிடணும் வாசுன்னு படிக்கக்கூடாது. இப்போ உதாரணமாக அந்த வாவண்ணா வாவு இருக்குல்ல ஒரு அலிஃபு இருக்குல்ல வாவண்ணா இருக்குல்ல அந்த சீனுக்கு அகரக்குறியீடு இருந்துச்சுன்னு வைங்க சாணா இருக்குதுன்னு வைங்க இதை வாச அப்படி படிக்கணும், அந்த சீனுக்கு கீழே கூட இருந்தால் வாசி, அந்த சீனுக்கு உகரக்குறியீடு இருந்தால் வாசு, அந்த சீனுக்கு இசு குறியீடு இருந்தால் வாஸ் என்பம் வஸ் நீட்டுறதை விட்டுறணும். அந்த அலிஃபு வந்து நீட்டுறதுக்குள்ளதாக இருந்தாலும் நீட்டுதலுக்குரிய அலிஃபுக்கு அப்புறம் சுக்கூன் வச்ச எழுத்து வந்தால் இம்மு இப்பு இத்துன்னு வந்தால் அப்போ அந்த நெடில் வந்து செத்து போயிடும், நெடில் கிடையாது ஒன்று வானா தான் வாவண்ணா கிடையாது. அப்போ எப்போ இது வாவண்ணாவை போகும், இந்த அந்த சீனுக்கு வந்து சான்னு இருந்தால் அது வாசன்னு படிப்போம், சீனுக்கு கீழே கூட இருந்தால் வாசின்னு படிப்போம்,
சீனுக்கு உகரம் போட்டுச்சுன்னா வாசுன்னு படிப்போம், இசு போட்டுருச்சுன்னு சொன்னால் வாஸ் என்று சொல்லாமல் வஸ் வானா இசன்னா. அதுதான் அந்த அலிஃபை நம்ம வாசிக்கலை. அலிஃபு நெடிலுக்குள்ளே நெடிலுக்குள்ளுன்னு படிச்சிருக்கிறோம். நெடிலுக்குள்ளதாக இருந்தாலும் அந்த அலிஃபுக்கு பின்னாடி சுக்கூன் வந்துருச்சுன்னு சொன்னால் நெடில் கிடையாது, சரியா? அதனால் வஸ்த வஸ்தான்னு இதை படிக்கிறோம். வானா இருக்குதா, அதுக்கப்புறம் வந்து அலிஃபு இருக்குது. அலிஃபு வந்து கணக்கில் வராது. ஏன் கணக்கில் வராது என்றால் அடுத்து வரக்கூடிய எழுத்துக்கு சுக்கூன் இருக்கிறது. அப்போ வானா இசன்னா வஸ். அதுக்கப்புறம் தா, தாவுக்கு மேலே கூட இருக்கு வஸ்த. அதுக்கப்புறம் கைன் இருக்கிறது, அந்த கைனுக்கு சுக்குன் இருக்குது, வஸ்தகு இகண்ணா வஸ்தகு. அப்புறம் ஃபாங்கிற எழுத்து இருக்குது, அந்த ஃபாவுக்கு கீழே கூட இருக்குது, வஸ்தகு ஃபி. அதுக்கப்புறம் ரா இருக்குது, அந்த ராவுக்கு சுக்குன் இருக்குது, ஃபிர் இருன்னு இருக்குது, வஸ்தகு ஃபிர். அப்புறம் ஹாங்கிற எழுத்து இருக்குது, அந்த ஹாவுக்கு வந்து அந்த பேஸ் இருக்குல்ல உகரக்குறியீடு, அந்த உகரக்குறியீடு போட்டிருக்காங்களா, வஸ்தகு ஃபிர் ஹூ, வஸ்தகு ஃபிர் ஹூ. வானா இசன்னா வஸ், தானா வஸ்த. அப்புறம் கைனுக்கு சுக்குன் வஸ்தகு, அப்புறம் ஃபீனா வஸ்தகு ஃபி, அப்புறம் இர்ரனா வஸ்தகு ஃபிர், அப்புறம் ஹூ வஸ்தகு ஃபிர் ஹூ. அதுக்கப்புறம் அலிஃபு இருக்குது, அந்த அலிஃபுக்கு கீழே கோடு இருக்குது, ஈனா. அப்புறம் நூன் இருக்குது, நூனில் வந்து அகரக்குறியீடு போட்டிருக்கு, நானா இனன்று வருது, அதில் சத்து வேற போட்டிருக்கு இன்ன. அதுக்கப்புறம் அந்த ஹா போட்டிருக்கு, அந்த ஹாவுக்கு இந்த பேஸை வந்து உல்டா பண்ணி போட்டிருக்காங்க. கொஞ்சம் ஹூ ஒன்னாவாக படிக்கணும், இன்ன ஹூ. அதுக்கப்புறம் காஃப் இருக்குது, கானா. அந்த காஃபுக்கு அப்புறம் அலிஃபு போட்டிருக்காங்க, காவண்ணா கா. அப்புறம் நூன் போட்டிருக்காங்க, கான இன்னஹு கான. அதுக்கப்புறம் தாய் இருக்குது, மேலே கூட தானா. அதுக்கப்புறம் வாவு இருக்குது, அதில் மேலே கூட வான தவ, அதில் சத்து வேறு இருக்குது தவ்வ, அதில் பின்னாடி அலிஃபு வேறு இருக்குது, நீட்டு இருக்க வேண்டி தவ்வா. தானா இவ்வண்ணா வாவண்ணா தவ்வா. அப்புறம் பானா இருக்குது, மேலே ரெண்டு கூடு போட்டிருக்காங்க, பன் தவ்வா பன். இதை நிப்பாட்டுறா இருந்தால் தவ்வா புன் நிப்பாட்டிடக்கூடாது, ஏற்கனவே சொல்லித்தந்த மாதிரி தவ்வா பா. அதுக்கு தான் அந்த அலிஃபு சும்மா எழுதுகிறாங்க. இந்த இதுவே வந்து தவ்வா புன் என்று இருந்தால் அலிஃபு எழுத மாட்டாங்க, தவ்வாப். இதை தவ்வா பின் என்று இருந்தால் தவ்வாப், அதுக்குன்னு அலிஃபு எழுத மாட்டாங்க. அன்பன் என்று அகரத்தை அகரக்குறியீடு இருக்கல ஜபரு ரெண்டு போடுறாங்கள்ல, அந்த இடத்துல மட்டும்தான் ஒரு அலிஃபோடு எழுதுவாங்க. எதுக்குன்னு கேட்டால் நிப்பாட்டும் போது அந்த அலிஃபோட படின்னு அர்த்தம், அந்த அலிஃபு கணக்கு கிடையாது. தவ்வா தவ்வாப்புன்னு தானே இப்போ நிப்பாட்டுவோம், பொதுவாக பொதுவாக சுக்குனில் நிப்பாட்டுவோம்ல, அப்படி நிப்பாட்டிடாமல் தவ்வாபா என்று அலிஃபை நீட்டி படிக்க வேண்டும். இது இந்த சூரா வச்சா. இந்த சூரா வந்து அது இமாம் என்ன செய்வார் உங்களுக்கு இப்போ ஓதி காட்டுவார், தனித்தனியாகவும் ஓதி காட்டுவார், அப்புறம் ஆயத்தையும் ஓதி காட்டுவார், அப்புறம் மொத்த சூறாவையும் ஓதி காட்டுவார். நீங்கள் அவரோடு சேர்ந்து நிசைன்னு அதை ஓதி கொள்ளுங்கள். இன்ஷாஅல்லாஹ் மீதி உள்ளதை அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் பேர்நாம்பெட்டு பஷீருதீன் குடும்பத்தார், வேலூர் மாவட்டம். இந்த நிகழ்ச்சி சமுதாயத்திற்கு பயனுள்ளதாக அமைந்திட துவா செய்யும் நெஞ்சங்கள் அபு ஃபலல், சமர் அஹமத் ஃபலல் மற்றும் இஸ்ரா. மார்க்க மற்றும் சமுதாய பணிகளில் இணைந்து செயல்பட அன்புடன் அழைக்கிறது கீழக்கரை தௌஹித் பேரவை, NTF. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் டாக்டர் MA சையத் அபு தாஹிர், முகமது சஃபி, ஔரங்கஜேப், லயானா மற்றும் குடும்பத்தினர், நரிப்பையூர். SD racks, German design display racks, supermarket, departmental stores போன்ற கடைகளுக்கு தேவையான ஸ்டீல் பவுடர் கோட்டட் டிஸ்பிளே ராக் தயாரிப்பாளர்கள். ஷோரூம் SD racks, ராஹத் பிளாசா, வடபழனி பஸ் டிப்போ எதிரில், சென்னை. கான்டாக்ட் MND 9381004102 or 0444218 0020. தூய இஸ்லாத்தை அறிந்து மறுமை வெற்றியை நோக்கி பயணிக்க அழைக்கிறது மேலப்பாளையம் தௌஹீத் பேரவை, NTF. இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துவா செய்யும் முகமது கான், சஹீம் மற்றும் யூசுப் மெடிக்கல்ஸ், பாம்பன். தங்க நகைகள் விற்பனை செய்ய, அடகு நகையை மீட்டு விற்பனை செய்ய, ஹலாலான முறையில் தங்க நகை கடன் பெற, RK ஹலால் ஜுவல் கேஷ், வட்டியை வெறுப்பவர்களுக்கு மட்டும் அழகிய தங்க நகை கடன். தொடர்புக்கு RK கோல்ட் ஹவுஸ், 9441 41301. இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துவது தொண்டி தௌஹீ சகோதரர்கள், தொண்டி தௌஹீ தேரவை, ராமநாதபுரம் மாவட்டம். இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துவா செய்யும் அமீர் செல்லக்கணி துதல் அல்வா கடை, ஓஜயம் தெரு, கீழக்கரை. இந்நிகழ்ச்சி மென்மேலும் சிறக்க துவா செய்வது தௌஃபிக் மற்றும் தாரிக் குடும்பத்தார், கள்ளக்குறிச்சி.
தங்க ஆபரண நகைகளை தூய்மையாகவும் நம்பிக்கையாகவும் வாங்கிட அல்ஹசீனா ஜுவல்லரி மயிலாடுதுறை. தூய இஸ்லாத்தை அதன் நேரான வழியில் அறிந்து செயல்பட உங்களை அன்புடன் அழைக்கிறது கூத்தாநல்லூர் தௌஹீத் பேரவை. தூய இஸ்லாத்தை அறிந்து மறுமை வெற்றியடைய துவா செய்கிறோம். அதிரை ராயல் டைல்ஸ் பார்க், ECR ரோடு, அதிராம்பட்டினம். இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துகிறேன். பைலட் அப்துர் ரஹீம், கத்தார். இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக அமைந்து மறுமை வெற்றி கிடைத்திட வாழ்த்தும் நெஞ்சங்கள் முகமது ராசி, ரெஹான், நோமான் குடும்பத்தினர், கள்ளக்குறிச்சி. இந்த நிகழ்ச்சி பயனுள்ளதாக அமைந்து மறுமை வெற்றிக்காக இணைந்து பணியாற்ற அழைக்கிறது காயல்பட்டணம் தௌஹீத் பேரவை. UAE-இல் தொழில் தொடங்க விசிட் விசா, ஃபேமிலி விசா போன்ற இன்னும் பல தேவைகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சுகைலா டைப்பிங், துபாய். மூன்மார்க் நிறுவனத்தின் இணை நிறுவனம் மூன் ஃப்ரெஷ். அனைத்து வகை பழங்கள், அனைத்து வகை காய்கறிகள், கோழி இறைச்சி, ஆட்டு இறைச்சி, மீன் வகைகள், இறால், நண்டு ஆகியவை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வாங்கிட மூன் ஃப்ரெஷ். மூன்மார்ட் நிறுவனத்தில் நீங்கள் அனுபவித்த அதே உயர்தரம், விலை மலிவு, கனிவான உபசரிப்பு ஆகியவற்றை மூன் ஃப்ரெஷ் நிறுவனத்திலும் நீங்கள் காண்பீர்கள். முகவரி: மூன் ஃப்ரெஷ், இலக்கம் 2, ஜோன்ஸ் தெரு, மன்னடி மூன்மார்ட் அருகில், மன்னடி, சென்னை 1. மேலப்பாளையத்தில் PJ பேசுகிறார். மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாடு விளக்க பொது கூட்டம் வருகிற பிப்ரவரி 7 அன்று மேலப்பாளையம் பஜார் திடலில் NTF தலைவர் PJ உரையாற்றுகிறார். கொள்கையை காக்க குடும்பத்தோடு வாரீர். இன்ஷா அல்லாஹ் ஆகஸ்ட் 1 திருச்சியில் மூட நம்பிக்கை ஒழிப்பு மாநாடு. இன்னும் 7 மாதங்களே உள்ளன. மூட நம்பிக்கையை ஒழித்திட அழைக்கிறது தீனுல் இஸ்லாம் பேரவை. SP பட்டினம். தொண்டியில் இருந்து தினசரி சென்னை, பெங்களூர், கோயம்புத்தூர் செல்ல டிக்கெட் புக்கிங் செய்யும் இடம் ஸ்பீட் டிராவல்ஸ், 2 மேலப்பள்ளி வாசல் வளாகம், ECR மெயின் ரோடு, தொண்டி. இன்ஷா அல்லாஹ் திருச்சியில் ஜனவரி 31 அன்று இஸ்லாம் ஓர் எளிய மார்க்கம், மார்க்கம் தொடர்பான உங்களின் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறார் சகோதரர் PJ அவர்கள். தூய இஸ்லாத்தை அறிந்து செயல்பட அழைக்கிறது NTF திருச்சி மாவட்டம். இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து செயல்பட அழைக்கிறது திருவாரூர் மாவட்ட ஒருங்கிணைந்த தௌஹீத் பேரவைகள் NTF. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سورة النصر. إذا جاء نصر الله والفتح. 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 ورأيت الناس يدخلون في دين الله أفواجا. 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 فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا. فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا. فسبح بحمد ربك
واستغفر إنه كان توابا فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفر إنه كان توابا. இந்நிகழ்ச்சி சிறக்க பிரார்த்திக்கும் பேர்ணாம்பெட்டு பஷீருதீன் குடும்பத்தார், வேலூர் மாவட்டம். இந்த நிகழ்ச்சி சமுதாயத்திற்கு பயனுள்ளதாக அமைந்திட துவா செய்யும் நெஞ்சங்கள் அபு ஃபலல், சமர், அஹமத் ஃபலல் மற்றும் இஸ்ரா. மார்க்க மற்றும் சமுதாய பணிகளில் இணைந்து செயல்பட அன்புடன் அழைக்கிறது கீழக்கரை தௌஹித் பேரவை, NTF. இந்நிகழ்ச்சி சிறக்க ஏக இறைவனை பிரார்த்திக்கும் டாக்டர் MA சையத் அபு தாஹிர், முகமது சஃபி, அவுரங்கஜேப், லயானா மற்றும் குடும்பத்தினர், நரிப்பையூர். SD racks, German design display racks, supermarket, departmental stores போன்ற கடைகளுக்கு தேவையான ஸ்டீல் பவுடர் கோட்டட் டிஸ்பிளே ராக் தயாரிப்பாளர்கள். ஷோரூம் SD racks, ராஹத் பிளாசா, வடபழனி பஸ் டிப்போ எதிரில், சென்னை. கான்டாக்ட் MND 9381004122 or 0444218 0020. தூய இஸ்லாத்தை அறிந்து மறுமை வெற்றியை நோக்கி பயணிக்க அழைக்கிறது மேலப்பாளையம் தௌஹீத் பேரவை, NTF. இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துவா செய்யும் முகமது கான் சஹீம் மற்றும் யூசுப் மெடிக்கல்ஸ், பாம்பன். தங்க நகைகள் விற்பனை செய்ய, அடகு நகையை மீட்டு விற்பனை செய்ய, ஹலாலான முறையில் தங்க நகை கடன் பெற RK ஹலால் ஜுவல் கேஷ். வட்டியை விற்பவர்களுக்கு மட்டும் அழகிய தங்க நகை கடன். தொடர்புக்கு RK கோல்ட் ஹவுஸ், 9441 41301. இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துவது தொண்டி தௌஹி சகோதரர்கள், தொண்டி தௌஹி தேரவை, ராமநாதபுரம் மாவட்டம். இந்நிகழ்ச்சி வெற்றி பெற துவா செய்யும் அமீர் செல்லக்கணி துதல் அல்வா கடை, ஓஜயம் தெரு, கீழக்கரை. இந்நிகழ்ச்சி மென்மேலும் சிறக்க துவா செய்வது தௌஃபிக் மற்றும் தாரிக் குடும்பத்தார், கள்ளக்குறிச்சி. தங்க ஆபரண நகைகளை தூய்மையாகவும் நம்பிக்கையாகவும் வாங்கிட அல்ஹசீனா ஜுவல்லரி, மயிலாடுதுறை. தூய இஸ்லாத்தை அதன் நேரான வழியில் அறிந்து செயல்பட உங்களை அன்புடன் அழைக்கிறது கூத்தாநல்லூர் தௌஹித் பேரவை. தூய இஸ்லாத்தை அறிந்து மறுமை வெற்றியடைய துவா செய்கிறோம். அதிரே ராயல் டைல்ஸ் பார்க், ECR ரோடு, அதிராம்பட்டினம். இந்த நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துகிறேன், பைலட் அப்துர் ரஹீம், கத்தார். இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக அமைந்து மறுமை வெற்றி கிடைத்திட வாழ்த்தும் நெஞ்சங்கள் முகமது ராசி, தரஹான், நோமான் குடும்பத்தினர், கள்ளக்குறிச்சி. இந்த நிகழ்ச்சி பயனுள்ளதாக அமைந்து மறுமை வெற்றிக்காக இணைந்து பணியாற்ற அழைக்கிறது காயல்பட்டணம் தௌஹித் பேரவை. UAE-இல் தொழில் தொடங்க விசிட் விசா, ஃபேமிலி விசா போன்ற இன்னும் பல தேவைகளுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சுகைலா டைப்பிங், துபாய். மூன்மார்ட் நிறுவனத்தின் இணை நிறுவனம் மூன் ஃப்ரெஷ். அனைத்து வகை பழங்கள், அனைத்து வகை காய்கறிகள், கோழி இறைச்சி, ஆட்டு இறைச்சி, மீன் வகைகள், இறால், நண்டு ஆகியவை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் வாங்கிட மூன் ஃப்ரெஷ். மூன்மார்ட் நிறுவனத்தில் நீங்கள் அனுபவித்த அதே உயர்தரம், விலை மலிவு, கனிவான உபசரிப்பு ஆகியவற்றை மூன் ஃப்ரெஷ் நிறுவனத்திலும் நீங்கள் காண்பீர்கள். முகவரி: மூன் ஃப்ரெஷ், இலக்கம் 2, ஜோன்ஸ் தெரு, மன்னடி மூன்மார்ட் அருகில், மன்னடி, சென்னை 1.
இன்ஷா அல்லாஹ் மேலப்பாளையத்தில் பிஜே பேசுகிறார். மூடநம்பிக்கை ஒழிப்பு மாநாடு விளக்க பொது கூட்டம் வருகிற பிப்ரவரி 7 அன்று மேலப்பாளையம் பஜார் திடலில் என்டிஎஃப் தலைவர் பிஜே உரையாற்றுகிறார். கொள்கையை காக்க குடும்பத்தோடு வாரீர். இன்ஷா அல்லாஹ் ஆகஸ்ட் 1 திருச்சியில் மூடநம்பிக்கை ஒழிப்பு மாநாடு இன்னும் 7 உள்ளன. மூடநம்பிக்கையை ஒழித்திட அழைக்கிறது தீனுல் இஸ்லாம் பேரவை எஸ்பி பட்டினம். தொண்டியில் இருந்து தினசரி சென்னை பெங்களூர் கோயம்புத்தூர் செல்ல டிக்கெட் புக்கிங் செய்யும் இடம் ஸ்பீட் டிராவல்ஸ், 2 மேலப்பள்ளி வாசல் வளாகம், ECR மெயின் ரோடு, தொண்டி. இன்ஷா அல்லாஹ் திருச்சியில் ஜனவரி 31 ஞாயிறு அன்று இஸ்லாம் ஓர் எளிய மார்க்கம் மார்க்கம் தொடர்பான உங்களின் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்கிறார் சகோதரர் பிஜே அவர்கள். தூய இஸ்லாத்தை அறிந்து செயல்பட அழைக்கிறது என்டிஎஃப் திருச்சி மாவட்டம். இஸ்லாத்தை தூய வடிவில் அறிந்து செயல்பட அழைக்கிறது திருவாரூர் மாவட்ட ஒருங்கிணைந்த தௌஹீத் பேரவைகள் என்டிஎஃப்.